வெல்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய விதமான ஃபுட்டெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஃபுட்டே ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்த மாதிரி வேர்ல்டில் பிக்கெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஃபுட்டுகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காமல் தமிழ் சோசியல் ஃபேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி பக்கத்துக்கு பெல்லை கேட்கறதுக்கு அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று வச்சுரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் எத்தனை பேருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் யாருமே பிடிக்காதுன்னு சொல்லுவீங்கன்னா என்ன, எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஐஸ்கிரீம் கோன், இதை பார்த்தா எப்படி இருக்குது? வாவ், அப்படியே சாப்பிடலாம் போல தோறதில்ல. ஆமாங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது. இந்த ஐஸ்கிரீமை நார்வேல உள்ள ஹென்னிங் ஓல்சன் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோனை பாருங்கள், எவ்வளோ பெருசாக உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதை செய்கிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ஹைட்டு 308 சென்டிமீட்டரும். இதை ஹெலிகாப்டர் தான் எடுத்துகிட்டு வந்து பொதுமக்கள் இருக்கிற இடத்துல வச்சு பொதுமக்களில் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் கோன் ஐஸ்கிரீம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு கம்பெனியும் பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவில் இருக்க கெம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கம்பெனியும் இதேமாரி ஒரு பெரிய ஐஸ்கிரீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து கோன் கிடையாது, வேர்ல்டு பிக்கஸ்ட் வெயிட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1365 கிலோகிராம் இருக்குமா. இது கிட்டத்தட்ட 5,000க்கும் மேலே இருக்கிற மக்களுக்கு இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்கு. என்னென்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவியஸ்ட் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு லார்ஜஸ்ட் வெட்டிங் கேக். நம்ம நாட்டில் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யாரும் கேக் வெட்ட மாட்டாங்க, ஆனால் இப்போ கூட புதுசு புதுசாக நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சேர்ந்து கேக் வெட்டுவாங்க. ஆனால் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு மேரேஜ் ஆன உடனே ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இதுக்காகவே பெருசு பெருசான கேக்கெல்லாம் வாங்கி அவங்க வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்தோனேஷியாவோட சேர்ந்த ஒருத்தர் மேரேஜுக்காக ஒரு மிகப்பெரிய கேக் ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 600 கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கேக்கை டேம் ஆங்கரிங் மால் அப்படின்னு சொல்கிற ஒரு மாலில் கிட்டத்தட்ட இந்த கேக்கை ஒரு வாரமாக பாட்டு பாட்டாக பிரித்து இதை ஒரே நைட்டில் அந்த மால் ஆண்டத்தில் வந்து மக்கள் பார்வைக்காக வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கேக்கிற எல்லா பாட்டுமே சின்ன சின்னதாக இருக்க எல்லா நுணுக்கமான பாட்டுமே ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லார்ஜஸ்ட் சமோசா. சமோசான்னவ நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், மூத்து பத்துது. இந்த சமோசாவை எங்கே பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் முஸ்லீம் எய்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனியார் குழுமம் வந்து இந்த பெரிய சமோசாவை உருவாக்கியிருக்காங்க. இந்த சமோசா 44 கிலோ மாவு வச்சு 100 கிலோ உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் 25 கிலோ ஆனியனை வச்சு தயார் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே 400 லிட்டர் இருக்கிற எண்ணெயில் இதை வச்சு பொரிச்சிருக்காங்க. இது பொரிச்சதுக்கப்புறம் 150 கிலோ கொண்ட ஒரு சமோசா வந்திருக்கு. இது வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் சமோசா அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கியிருக்காங்க. இதை பார்த்த இந்தியாவில் இருக்க நம்மூர் ஆளுங்க சும்மா விடுவாங்களா, சமோசாவை வச்சே ஒரு சீரியலே நடத்திட்டு இருக்கோம். அதனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கடைக்காரங்க கிட்டத்தட்ட 350 கிலோ கொண்ட ஒரு சமோசாவை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் அந்த பழைய ரெக்கார்டை உடைச்சிட்டு இப்போ இருக்கிற வேர்ல்டில் பிக்கஸ்ட் சமோசா எதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்த சமோசா தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிக்கெஸ்ட் பர்கர். இப்போ நம்ம சமோசா பார்த்தாலும் அடுத்து பிக்கெஸ்ட் பர்கர் பார்க்க போகிறோம். முதல்ல 2010 ராப் ரைன்ஃபோர்டு அப்படின்னு சொல்லப்படுறது வந்து 260 கிலோகிராம் கொண்ட ஒரு பர்கர் தயார் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து வேர்ல்டில் பிக்கெஸ்ட் பர்கர் அப்படின்னு பேர் வந்துருந்தது. ஆனால் இதை தயார் பண்ணதுக்கு அவர் ஸ்பெஷலான ஒரு ஸ்டவ்வும் தயார் பண்ணியிருக்காரு. இது பொதுமக்கள் மத்தியில் தான் வச்சு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேர்ல்டு பிக்கெஸ்ட் பர்கர் அப்படின்ட்டு கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கியிருக்கு. இதை உடைக்கிறதுக்காகவே ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பர்கர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 300 வாலண்டியரை கூப்பிட்டு 1320 கிலோகிராம் கொண்ட ஒரு பெரிய பர்கர் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 100 கிலோகிராம் கொண்ட சீஸு 200 கிலோகிராம் கொண்ட காய்கறிகள்லாம் போட்டிருக்காங்களாம். கிட்டத்தட்ட இதை 5,000 மக்கள் வந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கிறதுல வேர்ல்டு பிக்கெஸ்ட் பர்கர் எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இதுதாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு பிக்கெஸ்ட் கொக்கோ கோலா பாட்டில். கொக்கோ கோலா கம்பெனியை பொறுத்த வரையும் அவங்களுக்கு வர லாபத்தில் 50% ஆஃப் லாபத்தை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட 125வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக கிட்டத்தட்ட 200 அடி கொண்ட ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வந்து உருவாக்கி அதில் 1500 கொக்கோ கோலா பாட்டில்ஸை வந்து நிரப்பி மக்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 100வது வருஷம் கொண்டாடும் போது ஒரு பில்டிங்கு ஃபுல்லாகவே எல்இடி செட் பண்ணி தேங்க்யூ கார்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, பிடிக்கலனால டிஸ்லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். இது உங்கள் தமிழ் சோஷியல் ஃபேக்ட்ஸ். பாய்.